நாம் பேபிஸ்க்கு முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது, குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்து கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தலாம். முருங்கைக்கீரை பூச்சி இல்லாத இலையாக பார்த்து நல்லா உருவி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சின்ன வெங்காயம் 1-8 எடுத்துருக்கோம். பூண்டு அதே மாதிரி 1-8. பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி 1 சின்ன பீஸு. அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். கொத்தமல்லி 1 டீஸ்பூன். அப்புறமா லைட்டாக கடைசியாக போடுறதுக்காக பெப்பர் பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி செய்கிறனால ப்ரெஷரில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ சின்ன ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றின அளவு பார்த்திங்கன்னா 300 ml. லைட்டாக சூடாகிற வரலும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ நான் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை அப்படியே நம்ம போட்டுடலாம். அடுத்து சீரகம். மஞ்சத்தூள். மிளகாத்தூள். மல்லித்தூள். அண்ட் கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை. எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம சிம்மில் வச்சாச்சு. அண்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. சிம்மில் வச்சு 3 விசில் நம்ம விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கல் பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை தாளிச்சிட்டுமே நம்ம எடுத்துக்கிட்ட போட்டுடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப சத்து. குழந்தைங்க 7 மாதத்துலேருந்து இதை கொடுக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.